நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண கூடாதுன்னு சொல்லி ஐடியா வந்துச்சு. ஸோ ரெண்டு இட்லி ரெண்டு டோக்கனு, மிச்ச காசு 8 ரூபா. முக்ளை தோட்டத்துக்கு வந்து சாம்பார் தராங்க. சாம்பாரும் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மெனு பார்த்தீங்கன்னா புளி சாதமும் தயிர் சாதமும். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புளி சாதம் தயிர் சாதம் ரெண்டுமே வாங்கியிருக்கோம். இப்போ ரெண்டு பேர் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு 150-200 பேர் சாப்பிடுவாங்க. இப்போ நான் 4 நாளும் சாப்பாடு குவாலிட்டிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா. ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறையா நீங்கள் கார் வீடியோ பார்த்துருப்பீங்க, வண்டி வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறையா கடையை போய் ரிவ்யூ பண்ணுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏன் ஃபுட் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐடியா வந்துச்சு. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து சரி நம்ம ஏன் வந்து அம்மா உணவகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அம்மா உணவகத்துலாம் வந்திருக்கோம். ஸோ இப்போ காலையில் வந்து 9 மணி ஆகுது. ஸோ அதனால் வந்து காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, நைட் டின்னர், 3 வேளையும் நம்ம அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு ஃபுட்டு எப்படி இருக்கு நம்ம ரிவ்யூ பண்ணி அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான். ஸோ அம்மா உணவகத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு, எய்த்தாப்புல தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம பார்த்து ஃபுட்லாம் எப்படி இருக்குது, என்ன டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ஸோ எல்லோரும் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ஃபுட்டு வீடுமெண்ட் வரும். ஸோ எல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஆ, உள்ளே போகலாம். ஸோ கேஸ் நம்ம வந்து இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸோ மேலே பாருங்கள், அம்மா உணவகம். ஸோ உள்ளே தான் போக போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டு பக்கத்தில் இருக்க அம்மா உணவகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம காலையில் இங்கே சாப்பிட போகிறோம். ஸோ மத்தியானம் எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரியல, பார்த்துக்கலாம் போயிட்டு. நான் உள்ளே போகலாம். இப்போ சரி, 2 இட்லி. ஸோ நம்ம இப்போ வந்து 2 இட்லி வாங்கியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம பேர் டோக்கன் வாங்கணும் நம்ம. ஸோ 2 இட்லிக்கு 2 டோக்கனு, மிச்ச காசு 8 ரூபா. 1 இட்லி 1 ரூபா. ஸோ நம்ம வந்து இட்லி வாங்கியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் போயிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இட்லி வாங்கியாச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ. ஸோ இட்லி மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டான இட்லி அப்படிலாம் சொல்ல முடியாது. சுட சுட தான் வச்சுருக்காங்க இட்லி. நல்லா தான் இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இட்லி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து நம்ம ஏதாச்சும் முடியல அப்படின்னா கூட ஒரு சட்னி அரைச்சி நம்ம இட்லி வாங்கிக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இட்லிலாம். ஸோ இங்கே இட்லி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 இட்லி 1 ரூபா தான் இட்லி இங்கே. ஸோ காலையில் நம்மக்கிட்ட 5 ரூபா இருந்தால் போதும், 5 இட்லி சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். இட்லி நல்ல சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய, நம்ம வீட்டில் சாப்பிட்ற இட்லி மாதிரி நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக 5 இட்லி நல்ல பெரிய, உங்களுக்கு வந்து 5 இட்லாம் தாராளமாக போதும். முக்ளை தோட்டத்துக்கு வந்து சாம்பார் தராங்க. சாம்பாரும் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து சுற்றி பாருங்கள் நீங்கள், எந்த ஒரு கீழே சிந்தியோ இல்லாட்டி வந்து சாம்பார் சிந்தி அது மாதிரி எதுவுமே கிடையாது. சுற்றி வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க க்ளீனாக. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றி வந்து எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குதுன்னு. ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடம் சின்னதாக வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நம்ம வந்து வேணுன்னா கூட உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம் இங்கே. நின்றுக்கு சாப்பிட்றதா நம்ம சுற்றி ரேக் போட்டிருக்காங்க. ஒரு நேரத்தில் எப்பயும் ஒரு 50-60 பேர் நின்று சாப்பிட்லாம் நம்ம. ஸோ அதால் வந்து பிரச்சனை இல்லை. நடுவில் இந்த மாதிரியும் டேபிளும் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி டேபிளும் போட்டிருக்காங்க நிறையா காஃபி ஷாப்பில் இருக்கிற மாதிரி. ஸோ இது மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ டைமிங் காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்யூ. எத்தனை நாளில் சாப்பிட்றீங்க இங்கே? நான் ஆரம்பிச்சிருந்து சாப்பிட்றேன். ஆரம்பிச்சிருந்து சாப்பிட்றீங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து குவாலிட்டி எப்படி இருக்குது? குவாலிட்டி முன்ன விட வர நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஸோ நம்ம தான் போய் வந்து தட்டை கழுவி அங்கே வைக்கணும். அங்கே தட்டை கழுவ போகிறோம். இப்போ தட்டை கழுவி நம்ம நார்மலாக சும்மா கழுவி அங்கே வந்து தனியாக இடம் வச்சுருக்காங்க, அங்கே தட்டு வைக்கும் இடம்னு. அங்கே வச்சுட்டா அவங்க எடுத்து உள்ளே கழுவிக்கிறாங்க. தட்டு வைக்கும் இடம் இங்கே வச்சுட்டா போதும், அவங்க உள்ளே கழுவி எல்லாம் பார்த்துப்பாங்க. இங்கே அடுப்புலாம் வச்சுருக்காங்க பாங்க இங்கே. ஸோ இங்கே தான் உள்ள குக்கிங் எல்லாமே உள்ளே தான், அடுப்புக்கு உள்ளே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு வேணுன்னா வந்து தண்ணியும் வச்சுருக்காங்க இங்கே, நம்ம தண்ணியும் குடிச்சிக்கலாம். தண்ணி டம்ளரு எல்லாமே இருக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது.
ஸோ நம்ம இப்போ இங்கே எங்கே சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட் பக்கத்தில் இருக்கிறது சாப்பிட்டோம். நம்ம காலையில் இட்லி வந்து நல்லா தான் இருந்துச்சு. தொட்டுக்கு வந்து சாம்பார் தராங்க, நல்ல ஒரு குவான்டிட்டி நிறைய சாம்பாராக தராங்க. நம்ம நல்லா பிசைஞ்சே சாப்பிட்லாம் சாம்பாரில். ஸோ அந்தளவு வந்து சாம்பார் தராங்க. ஸோ நம்ம டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஃபைவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படியும் ஒரு 4 கொடுப்பேன் கண்டிப்பாக. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் இட்லிலாம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூடாக சாப்பிட்டா எதுவுமே தெரியல, நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம லஞ்சு வந்து நம்ம எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரியல, நம்ம லஞ்சு சாப்பிட்றப்ப பார்ப்போம் நம்ம. ஸோ காலையில் நம்ம வந்து டிஃபன் முடிஞ்சிருச்சுப்போ நம்ம லஞ்சில் மீட் பண்ணலாம். இப்போ மக்களை பார்த்திங்கன்னா வந்து நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்திருக்கோம். மணி பார்த்திங்கன்னா வந்து 1:30 ஆகுது இப்போ. ஸோ நம்ம வந்து லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிற அம்மா உணவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வெளியே போர்டு போட்டிருக்காங்க, இட்லி 1 ரூபா, சாம்பார் சாதம் வந்து 5 ரூபா, தயிர் சாதம் வந்து 3 ரூபா, பார்சலும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் போட்டிருக்காங்க இங்கே, காலையில் வந்து 7 to 10, மதியானம் வந்து 12 to 3 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போய் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் உள்ளே போய் வந்து என்ன இருக்குது வச்சு கேட்போம். சாம்பார் சாதம் சார், சாம்பார் சாதம், புளிச்சோறு, புளிச்சோறு தயிர் சாதம்மா. ஸோ இன்றைக்கி வந்து மெனு பார்த்திங்கன்னா புளிசாதமும் தயிர் சாதமும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து புளிசாதம் தயிர் சாதம் ரெண்டுமே வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வெளியே டோக்கன் வாங்கிக்கணும் இங்கே, புளிசாதம் தயிர் சாதம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புளிசாதம் தயிர் சாதம் ரெண்டுமே வாங்கியிருக்கோம். இப்போ ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளிசாதம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாதம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்சால் அப்படி இருக்குது, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. அந்த வித்தியாசம் தெரியல வீட்டில் செய்கிறதுக்கும் வெளியே இங்கே வந்து சாப்பிட்றதுக்கும். ஏன்னா எல்லாமே லேடிஸ் தான் செய்கிறாங்க இங்கே, அதனால் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்குது இங்கே. நம்ம கூட பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ தயிர் சாதம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ தயிர் சாதம் பார்த்திங்கன்னா வந்து மல்லிலாம் போட்டிருக்காங்க, மல்லி போட்டிருக்காங்க, இந்த மிளகாய் போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. தயிர் சாதம் செமையாக இருக்குது, நல்லா பால் போட்டு செஞ்சுருக்காங்க, தயிர் நல்லா அந்த ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது தயிர் சாதம். தயிர் சாதம் சூப்பர், புளி சாதத்தோட தயிர் சாதம் நல்லாவே இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிற அம்மா உணவு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே சுற்றி பாருங்கள், நிறையா பேர் சாப்பிட்றாங்க. இங்கேயும் வந்து காலையில் பார்த்தோமே இதெல்லாம் நீட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து மரம் வந்து நிறையா நடுவில் இருக்குது, அதை பரவாயில்ல, அந்த மரத்தை வெட்டாமல் அதுக்கு ஒரு கேப்லாம் கொடுத்து நல்லா வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. இது மரத்தை வெட்டி வந்து இது கட்டாமல் வந்து மரத்தோடு சேர்த்து அப்படி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ மேலே ஃபேன்லாம் போட்டிருக்காங்க, அதனால் வந்து வெயில் காலத்துலேயும் நல்லா தான் இருக்குது. வெயில் காலம் தான் அது. ஸோ மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்றோம், ரொம்ப வெயில்லாம் ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருக்குது. இஞ்சி போட்டிருக்காங்க, இஞ்சி இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி தயிர் சாதம் செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை, அதுக்கப்புறம் வந்து மிளகாய், எல்லாமே போட்டிருக்காங்க அதில். உங்கள் பேர் என்னண்ணா? ராமர். நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட்றீங்க இங்கே? ஒரு 4-5 நாளாக சாப்பிட்றோம். 4-5 நாள் சாப்பிட்றோம். எப்போ நான் 4 நாளும் சாப்பாடு குவாலிட்டியெலாம் அப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. என்னென்ன போடுறாங்க இங்கே மத்தியானம்? தயிர் சாதம், புளி சாதம், குழம்பு சாதம், சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் போடுறாங்க. காலையில் மதியம், காலையில் மதியம்லாம் சாப்பிடுவீங்க, காலையில் நைட்டு எல்லாம் சாப்பிடுவீங்க? மதியம் வண்டியில். மதியம் மட்டும் சாப்பிடுவீங்க. என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மதியானம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஒரு சிஸ்டம் வந்து நிறைய பேர்த்துக்கு. உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. ஸோ காலையில் வீட்டில் சாப்பிட்டா போதும், மதியானம் வந்து இங்கே ஒரு 10 ரூபா இருந்தால் போதும், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம். தயிர் சாதம் வந்து 3 ரூபா தான், சாம்பார் சாதம் 5 ரூபா. ஸோ அதனால் வந்து சும்மா 10 ரூபா மட்டும் இருந்தால் போதும், நல்ல ஒரு வயிறார சாப்பிட்டு போகலாம். வெளியே வடை கூட வைக்கிறாங்க, நம்ம வடை வேணுனா கூட தனியாக ஒரு 5 ரூபா கொடுத்து வடை வாங்கிக்கலாம். நம்ம காலையில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க, எந்த ஒரு டர்ட்டியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நீட்டாக கூட எல்லாமே க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கூட இப்போ வந்து நம்ம அக்கா இருக்காங்க, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ சாம்பார் சாதம், புளி சாதம் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் தனபாய்க்கம். எத்தனை பேருக்கா சாப்பிடுவாங்க நீங்கள் இப்போ சராசரி மத்தியானம்? மத்தியானம் ஒரு 150-200 பேர் சாப்பிடுவாங்க. என்னென்ன வேலை செய்கிறவங்கக்கா சாப்பிடுவாங்க இங்கேருந்து? எல்லாமே ஆஃபீஸரு, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பயலுங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. மத்தியானம் காலையில் வேலைக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. பெரியாஸ்திலேருந்து வந்து சாப்பிடுவாங்க. மத்தியானம் என்னென்ன மெனுக்கா போடுறீங்க நீங்கள்? தயிர் சாதம், ஒரு நாளைக்கு புளி சாதம், ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் தக்காளி சாதம், ஆ உண்டு, ஒரு நாளைக்கு லெமன், மாற்றி மாற்றி போடுறோம். காலைல இட்லி சாம்பார், சாம்பார் சட்னி நாங்களாக தயார் பண்ணி போட்டு,
இல்லை நைட்டு கிடையாது நைட்டு திருச்சியில் நைட்டில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அவங்க பேசுனதை பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே சாப்பிடுவாங்க இங்கே. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற சாப்பாடு குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன் அவங்ககிட்ட நான் யாரெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு. ஸோ ஆட்டோ டிரைவர்லேருந்து ஜிஎஸ் வேலை செய்கிறவங்கலேருந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வரைக்கும் வந்து சாப்பிடுவாங்க இங்கே. ஏன்னா தை சாதம் நம்ம நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. பொலி சாதம் ஓரளவு சுமாராக இருந்துச்சு. அந்த தை சாதம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ மக்களை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. காலையில் வீட்டு சாப்பிட்டதும் பார்த்துருப்பீங்க. மதியானம் இப்போ சாப்பிட்டதும் பார்த்துருப்பீங்க. நம்ம நைட்டு சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் வந்து திருச்சியில் வந்து நைட்டு வந்து கிடையாது அம்மா உணவகம். 3 மணி வரையிலும் க்ளோஸு. ஸோ சென்னையில் தான் நைட்டு வரைக்கும் இருக்கும். நைட்டு வந்து சப்பாத்தி போடுறாங்க அவங்க சென்னையில். ஸோ திருச்சியில் கிடையாது. அதனால் வந்து சென்னையில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கோங்க. மற்ற ஊரில் இருக்கிறவங்க வந்து மதியானம் கண்டிப்பாக முக்கால்வாசி மதியானம் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மதியானம் ஆஃபீஸ் போவாங்க. காலையில் சீக்கிரம் சமைக்க முடியாது. ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களால மதியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் எனக்கோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி நிறையா ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறப்ப வந்து சரி ஃபுட்டுங்கிறப்ப வந்து நம்ம கவர்மெண்ட்டே ஒரு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இந்த முயற்சி எடுத்தேன் நான். ஸோ நாள் ஃபுல்லாக சாப்பிட்லாம்னு நினச்சேன். ஆனால் வந்து காலையில் மதியானம் கிடச்சி நம்மளுக்கு. ஸோ நம்ம பேர் சென்னை போனால் வந்து நைட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ நான் இன்க்ளூட் பண்ணி வந்து நான் போடுறேன் நைட்டு. நம்ம என்ன கிடைக்குது நைட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் எனக்கோட வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுவே ஃபுட் ரிவ்யூ நிறையா வரும். அதெல்லாம் பார்க்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ, பை.